ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சைமலை போகிறோம். இன்றைக்கி நம்ம பச்சைமலை போகிறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் தான் கர்ணாகரமூர்த்தி, சோபனாபுரத்துலேருந்து வந்திருக்காரு. இந்த பச்சைமலை எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பச்சைமலை போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துறையூர்லேருந்து நான் பஸ் ஏறி உப்புளியபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டேன். என்னுடைய நண்பர் பார்த்திங்க அப்படின்னா உப்புளியபுரத்துலேருந்து வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் சோபனாபுரம் வழியில் பச்சைமலைக்கு கிளம்புனோம். பச்சைமலைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சோபனாபுரம் வந்து பச்சைமலை போகலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கீரம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் போயிட்டு அங்கேருந்து பச்சைமலைக்கு நம்மளால் போக முடியும். இப்போ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா சோபனாபுரத்துலேருந்து போயிட்டுருக்கோம். சோபனாபுரத்துலேருந்து நாங்கள் போகும்போது போன ரோட்டோட இடது பக்கமும் வலது பக்கமும் மரங்கள் இருந்தது. அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடச்சிது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோடு தான். போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருந்தது. நாங்கள் போன வண்டியை வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணலை. பட் ஒரு சில வண்டியை மட்டும் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அது லோக்கல் வண்டி அப்படிங்கிறதுனால கூட செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருநூறுலேருந்து பச்சைமலைக்கு பஸ் இருக்குது. கம்மம்பட்டியிலேருந்து உப்புளியபுரம் வந்து பச்சைமலைக்கு பார்த்திங்க அப்படின்னா பஸ் இருக்குது. நம்ம பஸ்ஸில் வரலனா கூட வரலாம். அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைமிங்க்கு தான் பச்சைமலைக்கு வருது. அதே மாதிரி பச்சைமலையிலையும் அந்த பஸ்ஸு டைமிங்க்கு தான் நம்மளால் ஏற முடியும். போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா கீழேயே ரெண்டு பக்கம் ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ரோட்டில் நம்ம போகும்போதே நமக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்துடும். இப்போ நாங்கள் மலை அடிவாரம் வந்துட்டோம். மலை அடிவாரத்துலேருந்து மலை ஏற கிளம்பியாச்சு. இப்போ தான் நாங்கள் மலையே ஏற ஆரம்பிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்ஸு வந்து சுத்தமாக ஹார்ன் அடிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு சல்லுன்னு வராங்க, சுத்தமாக ஹார்னே அடிக்கலை. இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு போகும்போது நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போகணும் மாட்டுக்கு. பஸ்ஸு தான் ஹார்ன் அடிக்காமல் வராங்கன்னு பார்த்தோம்னா இங்கே ரோடும் ரொம்பவே டேமேஜான ரோடாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ரோடு இப்படி இருக்குன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனாலும் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கலுங்கிறதுனால நல்லாவே வண்டி ஓட்டிகிட்டு போனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். மலை மேலே ஏறின உடனே ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு கீழே நல்லா சூப்பராக தெரியுது. அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க, பேக் கேமராவில் ஆன் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. ஓகே, வியூ பாயிண்டை பார்த்தாச்சு. நாங்கள் அடுத்த இடத்துக்காக கிளம்புறோம். ஓகே ஓகே, அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. இப்போது கிளம்பி போயிட்டே இருக்கோம். ரோடு தான் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ஆஃப் ரோடாக அங்கங்கே ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. இப்போ அடுத்த இடத்த நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சைமலை வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் டாப் செங்காட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பழம் இருக்குது. அதாவது முந்திரி பழம்னு சொன்னோம்னா எப்படி சொல்கிறதுனா, நம்ம முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குவோம்ல பொங்கல் பொங்கலுக்கெல்லாம் போடுறதுக்காக, அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதிலருந்து தான் வருது. இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற மாதிரிங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி மரம். இது வந்து முந்திரி தோப்பாக வச்சுருக்காங்க இங்கே உள்ளவங்களாம். பாருங்கள் நிறைய மரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பழம் வந்து பறிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பழம் பறிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து முந்திரி தோப்புக்குள்ளே வந்து நின்றுட்டுருக்கோம். இது யாருக்கு தோப்புன்னு கூட நமக்கு தெரியல. பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரோட்டு ஓரத்தில் வந்து முந்திரி பழத்தை பார்த்த உடனே வண்டியை நிப்பாட்டியாச்சு. வண்டி நிப்பாட்டி உள்ளுக்கு போய் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு காமிக்கணுமே அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பழம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி விதை வந்து இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முந்திரி தோப்பு. முந்திரி தோப்புக்குள்ளே தான் இப்போ நம்ம ஏரியாச்சு. இங்கே இருக்கிறது எல்லா மரங்களும் முந்திரி மரங்கள் தான். இவர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காய் காய்ச்சி தொங்குது. வேறு பக்கம் இங்கே பாருங்க இந்த சிகப்பு கலரில் தெரியுது எல்லாமே முந்திரி பழங்கள் தான். சார் இந்த மரத்தில் வந்து எவ்வளோ முந்திரி இருக்கு அப்படின்னு. ஓகே ஒரு வழியாக அப்படியே முந்திரி பழம் ஒன்று பறிச்சாச்சு. அப்படியே சாப்பிட்றது தானே? ஆ ஓகே முந்திரி பழத்தை சாப்பிட போகிற எறும்பு வேற அதே எடுத்து போய் வச்சுக்கோங்க முந்திரி பழம். ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பழம் பறிச்சாச்சு. முந்திரி பழத்தை வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பழம். கீழே வந்து முந்திரி இருக்குது. முந்திரி வந்து சாப்பிட போகிறோம். ஒரு துவர்ப்பான டேஸ்ட்டு இனிப்பு இருக்குது. ஆனாலும் ஒரு துவர்க்கிற டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருக்குப்பா சாப்பிட்றதுக்கு. சரிங்க சாப்பிட்டு வந்துடுறேன். முந்திரி பழம்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த டாப் செங்காட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டினதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரோடோட கண்டிஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பங்களம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா மாயம்பாடிக்கும் மங்களம் வாட்டர் ஃபாலுக்கும் ரோடு ரெண்டாக பிரியுது. என் ஃப்ரெண்டு சொன்னார் நம்ம வந்து முதல்ல மாயம்பாடி போயிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறமேட்டு வாட்டர் ஃபால் போகலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மாயம்பாடி கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு மாயம்பாடி போனோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நேச்சுரலான நிறையா லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கக்கூடிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மவுண்டெயின்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. மாயம்பாடி போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருந்தது.
நம்ம நிற்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா பச்சைமலையோட எண்டு, அதாவது மாயம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பொறுமையாக இருக்கும். இதுதான் வந்து லாஸ்ட் எண்டு ஏரியா. சரி, சாப்பாடு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே, டைம் ஒரு முடியாச்சு, அதனால் கடையில் வந்து சாப்பாடு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு வந்தோம். மாயம்பாடி அப்படிங்கிற ஊரில் கிளம்பிட்டோம். அதாவது மாயம்பாடி அப்படின்னா அதுதான் எண்டு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னான் அப்படி. அதாவது அப்படின்னா பஸ்ஸு வந்து திருப்பக்கூடிய இடமாமா, அவ்வளவுதான். அங்கே கடைகிட்ட இருக்கவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இதுக்கு கீழே இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது, ரெண்டு கிராமம் பெரிய கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லி மாயம்பாடி போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த வியூலாம் நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. மழை வர மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா மாயம்பாடி போயிட்டு வரும்போது ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ வேகமாக நான் வந்து நம்ம வாட்டர் ஃபால் போக முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் எப்படியாவது வாட்டர் ஃபால் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி நான் கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால இந்த வீடியோவோட தொடர்ச்சி வீடியோ அடுத்த வீடியோவாக போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும்.